கம்யூனிஸ்டுகளுக்கு சீனா மேலே உள்ள பாசம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது. அதை வந்து இன்னும் மேலும் ஒரு உதாரணத்தோடு இன்றைக்கி சொல்லலாம், பினராயி விஜயன் அவருடைய ட்வீட்டை வச்சு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீன அதிபருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அந்த வாழ்த்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெவல்யூஷனரி கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் ஜின்பிங்க்கு அவர் சொல்லக்கூட வாழ்த்து. எதுக்குன்னா, அவர் மீண்டும் வந்து சீனாவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக அவர் அந்த வாழ்த்தை சொல்லியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சீனா வந்து உலகினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குரலாக இருக்கிறது உலக அரசியலில். அது வந்து இன்னும் மேலும் மேலும் அது வந்து வளர்ந்து, ஏன்னா இன்றைக்கி அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த அளவுக்கு அடைந்திருக்கிறார்கள். இன்னும் இது போன்று தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து உலகினுடைய மிகப்பெரிய சக்தியாக சீனா விளங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். ஆமாம், அவர் நாட்டுக்கு, அவர் நாட்டு அதிபருக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் இந்திய பிரஜை இல்லையே. நிச்சயமாக. ஏன்னா நான் சொல்ல, உலகத்தில் எல்லா கம்யூனிஸ்ட்காரனும் ஒரே இதை சேர்ந்தவர்னு அவனுக்கு தானே சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து அவர் நாட்டு தலைவருக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு முதல்ல என்ன சொன்னாங்க, அவருக்கு சீன பாசம். அவருக்கு சீன பாசம் ஒன்றும் கிடையாது, இந்திய எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் பாசம். இதுக்கு முன்னாடி ரஷ்யா தான் எங்கள் அப்பான்னா, இன்றைக்கி அப்பா மாறியிருக்கார், ரஷ்யாவிலிருந்து சைனாவுக்கு மாறியிருக்கார், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நாளைக்கு இன்னொரு நாடு ஒரு பெரிய கம்யூனிஸ்டத்துக்கு நாங்கள் தான் தாதானா, எனக்கு இனிமேல் அந்த நாடு தான் பாங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் ஃப்ளோட்டிங் பாஸ்போர்ட் உள்ளவங்க, எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும் அதெல்லாம் எனக்கு சொந்த நாடுன்னு பாஸ்போர்ட் வாங்கிப்பாங்க. அதனால் இதுதான் இவங்களுக்குள்ள. ஆனால் அவன் இவங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் இவங்களே தான் இவங்களுக்கு கொடுத்துக்கணும். ரஷ்யாக்காரன் சரி சீனாக்காரன் சரி இவங்களெல்லாம் அவ்வளோ தூரம் உள்ளே ஏற்றிட மாட்டான். இப்போவும் அவங்களுக்கு இவங்க அடிமையாக நடந்துப்பாங்க. இது வந்து கம்யூனிஸ்டோட நேச்சர். ரெண்டாவது அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்தில் முக்கியமான ஒரு நாடாக இன்று சீனா உருவாகி இருக்கிறது என்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்தியா வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இராணுவத்துக்கு இவ்வளவு செலவு செய்வது நியாயமா, போர் தேவையா, இதெல்லாம் பேசினது தானே. ஏண்டா இப்போ சீனாக்காரன் கொண்டு போட்டு அவன் வல்லரசாயாச்சுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்க, அப்போ இந்தியா ஏற்று வரும்போது உங்களால் ஏற்றுக்க முடியாதா? சரி, உலக அளவில் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை பெருசாக இது பண்ணிக்கிட்டு வர்றாரு, ஆனால் உலகம் முழுக்க நாடு நாடாக போய் இந்தியா மோசம் இந்தியா மோசம்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போது உங்களோட இதே அனாலஜி எங்கே நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, சீனா உலகத்தின் தலைமை ஏற்றால் ஏற்றுக்கொள்வார், இந்தியா தலைமையை ஏற்றால் அதை கடுப்பதற்கு இவர்கள் நாடு நடா போய் இந்த மாதிரி மீட்டிங் பேசிக்கிட்டு வருவாங்க. இப்போ ஒருத்தர் கூட போயிருக்காருல்ல, அவங்க மாநில எம்பி தானே அவரு, அவரு இப்போ அங்கே போய் இங்கிலாண்டில் போய் இந்தியாவை மட்டும் கட்டமட்ட மட்டமாக பேசிட்டு வந்தாரா? பேசிட்டு வந்தாரு. அப்போது நீ அதை கண்டிச்சியா? இல்லை. அப்போ இந்தியா ஒரு வல்லரசாக உருவாயிருக்கு, இன்றைக்கி G20 இந்தியா லீடு பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி வந்து மூன்றாவது பெரிய சக்தியாக இந்தியா வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நீ கேவலப்படுத்தலாமே, நீ ராகுல் காந்தி கேட்டியா? நீ இல்லை. அப்போது ஒன்று நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்டுகளை மாதிரியான தேச துரோகிகளை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் கூட ஒரு சினிமாக்கார், அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது, அந்த ஹாசன், அவர் அப்பப்போ சொன்னார், கேரளா மாடலை பார்த்து நம்ம படிச்சுக்கணும், கேரளா மாடலை பார்த்தா தேச துரோகம் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. கோவிடில் அவங்கள பார்த்து தான் படிக்கணும்னா, அதிக சாவு நடந்தது எங்கே? கேரளாவில். கேரளாவில் தான் நடந்தது. அப்போ இந்த மாடலை நம்ம படிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ இதெல்லாம் ஒரு தேச துரோக கும்பல். இப்போ பாருங்க, சைனாவுக்காக இவர்கள் இங்கேருந்து குரல் கொடுக்கிறார்கள். ஏன் இப்போ இதே ஜின்பிங்கிட்ட வந்து, ஞாயிருக்க நீ போன முறை ஒரு தப்பு பண்ண, எங்கள் நாட்டுக்குள்ளே நீ படையெடுத்த, 20 பேர் எங்கள் ஆளுகளை வந்து கொன்ன, எங்கால் திருப்பி உங்களால் 40 பேரை போட்டான், அதனால் இந்த மாதிரி உனக்கு நாச நஷ்டமெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீ இந்த மாதிரி லடாக்குக்குள்ளெல்லாம் வராத, மோடி அடித்து கொண்டுபிடுவார், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு இந்த புது டம்லையாவது உனக்கு நல்ல புத்திக்கு வர வரட்டும், ஸ்டாலின் ஆவியும் லெனின் ஆவியும் உனக்கு அதை புகுத்தட்டும், மார்க்ஸ் வழியாக அது வந்து சேரட்டும்னு ஏதாவது நீ சொல்லி தொலைச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். அப்போ நீ ஒரு சீனாவை கொண்டாடுற, உலகம் முழுவதும் இன்றைக்கி கொரோனா என்பது பரப்பியதற்கு காரணம் சீனான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இட்ஸ் அ பயாலஜிக்கல் வார்ஃபேர். அந்த பயாலஜிக்கல் வார்ஃபேரை நடத்திய ஒரு சர்வாதிகாரியை நீ பாராட்டுற அப்படின்னு சொன்னால், உன் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்க முடியும்? அப்போ ஃபாசிசத்தின் உச்சம் என்ன தவிர வேறு எவனும் வாழப்படாது, இதானே சைனாவோட சிந்தனையாக இருந்தது. இல்லைன்னா இவ்வளவு லட்சம் பேர் செத்து போயிருக்கோம் உலகம் முழுக்க.
அப்போது அந்த சாவுக்கு காரணமானவனை நான் தூக்கி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் உலக அழிவை கொண்டாடக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் கம்யூனிச சித்தாந்தம். அதை இன்றைக்கி அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதனால் இது சொல்லுவாங்க, அதாவது கம்யூனிசத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஊர்க்காரம் பணத்தில் சமத்துவத்தை பார்த்த ஒரு சித்தாந்தம்னா அதுதான் கம்யூனிச சித்தாந்தம். இதுவரை இந்த சித்தாந்தம் போன எந்த இடத்துலையும் உருப்பிட்டதில்லை, இது போன எந்த நாடும் வழங்கினதில்லை. இதால் ஏற்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் சர்வாதிகாரம், நாசநஷ்டம். இதை தவிர இதனால் எதுவும் இந்த உலகத்துக்கு லாபம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரிக்கு இவர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், அதுவும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாட்டுக்கு இவர் வந்து இப்படி ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா, இவர் ஒரு இந்திய மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய அருகதை இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வியை மக்கள் நம்ம தான் முடிவு பண்ணணும்.